குர்ஆன் திலாவத்துடைய அமல், குர்ஆன் திலாவத் என்றது மார்க்கத்தில் நாலாந்து அமல்கள் சேர்ந்தது. குர்ஆன் சஹாபாக்கள் குர்ஆனை பகுதி பகுதியாக பிரித்து நாலாந்தம் ஓதி வந்தார்கள். குர்ஆனுக்கு ஹிஸ்புகள் இருக்குது, அது அந்த பகுதியாக பிரிக்கப்பட்டதில் ஒரு முறை. இதெல்லாம் எத்தனையோ விதத்தில் குர்ஆனை பிரித்து ஓதி வந்திருக்கிறார்கள். குர்ஆனை பகுதி பகுதியாக பிரித்து ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்த அந்த சஹாபாக்கள். ஹதீஸ்ல கூட இது வந்திருக்கிறது, மன்னாம அன் ஹிஸ்பி சஹீ முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருவர் வலமையாக ஓதக்கூடிய அந்த ஓதல் பகுதியை ஓதாமல் தூங்கிவிட்டார் அல்லது ஓதுவதற்கு மறந்து விட்டார், வேலைகளின் காரணத்தினால் ஓத முடியாமல் போய் ஃபஜ்ருக்கும் துஹருக்கும் இடையில அந்த ஓதலை அவர் கதா செய்து ஓதிவிட்டால், அவர் இரவு ஓதி இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அவருக்கு கிடைக்கப்படும். குர்ஆன் திலாவத் என்றது ஒரு முஸ்லிமுடைய நாலாந்து அமல்கள் உள்ளது. ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும். யாரு மிச்சம் நுணுக்கமாக சிந்தனையோட ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்கள் பிரிக்கக்கூடிய அந்த பாதிகள் அது சின்ன சின்னதாகவும், யார் வேகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பெரிய பெரிய பாதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் திலாவத் நாலாந்து அமல்கள் உள்ளது. அது அமலை செய்யறதற்கு மிக சிறப்பான நேரம் இது. அந்த நாலாந்து குர்ஆன் திலாவத் செய்யறதற்குரிய மிக சிறப்பான நேரம் உலமாக்கள் சொல்கிறார்கள் தொழுகையில் ஓடுது. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, தொழுகையில் ஓடுது, இதுதான் ஆக சிறப்பான. அதுக்கு அடுத்த கட்டமாக தொழுகைக்கு வெளியே ஒருவர் ஓதப் போகிறார் என்று சொன்னால் இரவு ரெண்டாக பிரிச்சு கடைசி பாதி பகுதி கடைசி அரவாசி இந்த பகுதியில் ஓதுறது. அதுக்கு அடுத்த கட்டமாக மகரிப் இஷாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய நேரம், இது குர்ஆன் திலாவத் செய்வதற்கு மிக சிறப்பான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் இந்த வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கானூ யதத்வவுனமா ஃபீமா பைனல் மக்ரிப் வல் இஷா, சஹாபாக்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். நீண்ட நீண்ட ரக்காத்தில் குர்ஆன் ஓதி சொல்வாங்க. மகரிப் இஷாவுக்கு இடையில சஹாபாக்களுடைய அமல் இதுவாகத்தான் இருந்தது. தானிய தத்வாவும் நஃபிலான தொழுகையில் ஈடுபடுவாங்க. ஒரு மா பைனல் இஷா ஐன் வக்தும் முபாரக், பல உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க மகரிப் இஷாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது, இது பரக்கத் செய்யப்பட்ட நேரம், மிச்சம் பறக்கத்தான நேரம், அந்த வீணாக்கிட கூடாது. வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய முறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். எல்லா வசதிகளும் வந்திருக்குது. ஒரு காலத்தில் இந்த வெளிச்சம் லைட் எந்த வசதியும் இல்லாத காலத்தில் இந்த அமல்களை பக்குவமாக செஞ்சாங்க. வீடுகளில் குர்ஆன் ஓதினாங்க. குர்ஆன் ஒன்று வாங்குறதற்கு, ஒரு முஸ்ஹப் வாங்குறதற்கு கொழும்புக்கு வர வேண்டிய காலம் அது. ஊருகளில் குர்ஆன் வாங்குறது கடை இல்லை, கொழும்புக்கு வந்து வாங்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த சில குறிப்பிட்ட அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய கடைகளுடைய பேர் எல்லாருக்கும் பாடம். ஏன், ஒரு சின்ன துவா மசூன் வாங்குறதா இருந்தாலும் அங்கே தான் வர வேண்டும். அப்படியான காலத்தில் ஓடி வந்தாங்க. இன்றைக்கு கிதாபுகள் நிறைய இங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொரு விதம் விதமாக கிதாபுகள் அச்சரித்து வச்சிருக்கிறாங்க. டெய்லி ரிசைக்கிளா கலமையாக ஓத வேண்டியதை தனியாக அரைச்சு வச்சிருக்கிறாங்க. மஞ்சள தனியாக, யாசின தனியாக, ராத தனியாக, எல்லா சூரத்துகளையும் தனித்தனியாக அடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஓத ஆள் இல்லை, ஓதுறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்தில் இந்த வசதிகள்லாம் இருக்கல, ஆனா ஓதக்கூடியவங்களாக இருந்தார். வீடுகள்ல இந்த முறைகளை கொண்டு வர வேணும். இந்த வீடுகளில் மகரிப் இஷாவுக்கிடையில் இருக்கக்கூடிய நேரங்களை வீணாக்கிறது கூடக்கூடாது. குழந்தைகளுக்கு, நாங்க பெற்றோர்களாக இருக்கிறவங்க சரியாக வெற்ற பாதையை சரியாக வெற்றிடும். சரியாக பாதையை போட்டோம் என்றால் அந்த பாதையில காலகாலம் வாகனம் போய்கொண்டே இருக்கும். பரம்பரை பரம்பரையாக வீடுகளில் அந்த அமல்கள் நடந்து கொண்டே இருக்கும்.
நாங்களே விலகினப்பட்டு பாதையை தவறாக வெற்றிட்டோம் என்றால் பின்னாலே எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத நிலை உண்டாகும். பரம்பரை பரம்பரையாக இரவு நேரத்தை வீணாக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் சத்தமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களை புகழ்ந்திருக்கிறாங்க. சஹி முஸ்லிம் விவாதத்தை வந்திருக்கிறது, சில வீடுகள் யார்கள் என்று எனக்கு பகலுக்கு தெரியாது, ஆனா சரியாக இரவு காலத்தில் நான் அந்த வீடுகளை சரியாக கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்லுவேன், இது ஒரு அஷாரியுடைய வீடு. அஷாரி என்ற ஒரு கூட்டம், அஷாரியங்கள், அஷாரியங்களுடைய வீடுகளை நான் இரவு காலத்தில் சரியாக கண்டுபிடிக்கிறேன். பால் காலங்களில் யாண்ட வீடுன்னு கேட்டால் எனக்கு யாண்ட வீடுன்னு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இரவு காலங்களில் சத்தமாக குர்ஆன் ஓதுறாங்க, சத்தமாக குர்ஆன் ஓதுறாங்க. அதன் மூலமாக நான் அவர்களுடைய வீடுகளை சரியாக கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னாங்க, புகழ்ந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஷிஃபாவை வச்சிருக்கிறார். எந்த ஒரு அமலையும் தொடராக செய்யும் பொழுது அதற்கு உலமாக்கள் எழுதுறாங்க, அதற்கு அஃபர் மஹ்சூஸ், அதாவது உணரப்படக்கூடிய ஒரு இம்பெக்ட், ஒரு உணரப்படக்கூடிய ஒரு ஒரு சக்தியை, ஒரு வித்தியாசத்தை மனிதன் உணர்ந்து கொள்வான். எந்த ஒரு அமலையும் தொடராக செய்யும் பொழுது, ஒரு நாளைக்கு செய்யும் பொழுது அதை காண மாட்டான். அந்த அசர், அந்த தசீர், அந்த விளைவை ஒரு காரியத்தை ஒரு நாள் செய்வதில் காண இயலாது, தொடராக செய்யும் பொழுது அதுல சரியான விளைவு இருக்கிறது. அதனாலதான் இந்த விருதுகள் என்ற முறை பரப்பப்பட்டிருக்கிறது. தொடராக செய்யறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அதை ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு ஷிஃபா எதிர்பார்க்கலாம். ஒரு டேப்லெட்டை போட்டோன்னே எல்லாம் வந்துடாது, குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது வரைக்கும் சில மருந்துகள் இருக்குது, வாழ்நாள் பூராவும் குடிச்சுட்டே இல்லைங்க. அதன் மூலமாகத்தான் அந்த விளைவு உண்டாகும். அந்த சிர்ரத்தான், அந்த ரகசியத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வல் கல். அமல்கள் ஆக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, சிறந்த அமல் எதுவென்றால் தொடராக செய்யப்படக்கூடிய அமல்கள். வைன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு தான் விளைவு கூட, அதுல பிரயோஜனம் கூட. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஷிஃபாவை வச்சிருக்கிறார். எல்லா உடல் ரீதியான, உளர் ரீதியான எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கிறது. உளர் ரீதியான நோய்கள் ஷிஃபா இருக்கிறது குர்ஆன்ல. நாங்க ஏதாவது நோய் வந்து தச்சு மாட்டிக்கொண்டதுக்கு பின்னால்தான் குர்ஆன் ஓதுறதுக்கு தேடுறது. இப்பதான் வந்து இருக்கு, என்ன சூரா ஓதுறது, எப்படி ஓதுறது, என்ன சரி ஆயத்து இருக்கிறா, அதையும் இன்னொரு வச்சு இன்னொரு வச்சு செய்யலுமா இல்லை, அதுவும் சந்தோஷம். இதெல்லாம் முறை ஒவ்வொரு நாளும் ஓடப்பட வேண்டும். முஜர்ரதான ஒரு அமலாக, அனுபவபூர்வமான ஒரு உண்மையான அமலாக.